கலையிலூயா தேவடைய வார்த்தை சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் கலாத்தியர் எழுதுகொள்வோம் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே சாரி தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிசுடையானால் ஆப்ரஹாமின் சந்ததியராய் சந்ததியாராயும் வாக்கு தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் ஆமே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுதந்திரத்தை சுதந்திரிப்போம் என்ன பண்ண போகிறோம் இந்த சுதந்திரத்திரத்தன்று உங்களுக்கு சுதந்திர வாழ்த்துக்கள் அது வாழ்த்துக்களோடு ஒன்று சொல்கிறேன் நம்முடைய சுதந்திரம் நமக்கு ஒன்று இருக்குது அது நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறதால அந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிச்சோம்னா அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் போதெல்லாம் அந்த சுதந்திரத்தின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன பண்ணும் வரும் ஆமே அப்போ என்ன சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொல்லுது வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரம் என்ன பண்ணணுமா அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கு என்ன வேணும்னா தெய்வடி வார்த்தை தான் வேணும் என் அப்போ தெய்வுடைய வார்த்தை இல்லைன்னா எதையுமே சுதந்திரிக்க முடியாது ஒரு வேளை நம்ம விரும்பலாம் அதை குறித்து பெருசாக எண்ணலாம் அது வே தேவைன்னு யோசிக்கலாம் அதனால் வருதில்ல ஆனால் தேவடைய வாக்குத்தின்படி நம்ம சுதந்திராக இருக்கிறதால அந்த வார்த்தையை நான் எப்போல்லாம் சுதந்திரிக்கிறனோ அந்த வார்த்தை எனக்கு சுதந்திரமாக ஆயிடுச்சுன்னா இப்படி சொன்ன நல்லா இருக்கும் அந்த வார்த்தை மேலே எனக்கு நம்பிக்கை வந்து அந்த வார்த்தையை நான் நம்பி இருந்தேன்னா அந்த வார்த்தை என்னை சுதந்திரவாளியாக மாற்றும் ஹலை லூயா அப்போ வாக்கு தத்தும் பண்ணப்பட்ட தேசத்தில் இஸ்ரோ ஜனங்கள் எப்படி போனாங்க அப்படின்னா கத்திர வாக்கு கொடுத்துட்டார் அவங்க எப்படி போனாங்க வாக்கு கொடுத்துட்டாரு வாக்கு எப்போ கொடுத்தாரு ஜனங்கள் வந்த பிறகு இல்லை ஜனங்களே உருவாகாதற்கு முன்னே என்ன சொல்லப்போனால் ஆபரகாமுக்கு பிள்ளையே பிறகலை பிள்ளையே பிறக்காதற்கு முன்பாகவே சொல்கிறாரு இந்த தேசத்தை நீ என்ன பண்ணுவேன் உனக்கு நான் கொடுக்குறேன்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் நாம் உண்டாவதற்கு முன்பாகவே கல்வாரி சிலுவியல் மூலமாக தெய்வன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இன்னைக்கு அதை குறித்த வார்த்தைகளை நான் சுதந்திரிக்கும் போதெல்லாம் என் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிறேன் என் நன்மைகளை சுதந்திரிக்கிறேன் எப்போ வார்த்தைகள் இல்லையோ அப்போ எதையுமே சுதந்திரிக்கவே முடியாது அப்போ இங்கே சொல்கிறாரு வாக்கு தத்தின்படி எல்லாரும் விசுவாசிக்கிறோம் ஆனால் வாக்குத்தத்த விசுவாசிக்கிறோமா வார்த்தையை விசுவாசிக்கிறோமா வார்த்தையை நம்புகிறோமா வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு அதை எதிர்பார்த்துருக்குறோமா அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை சுதந்திரிக்கக்கூடிய காரியத்தை என்ன பண்ணும் செய்யும் எத்தனை பேருக்கு புரிய சொல்றது அப்போ இன்றைக்கி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் எப்படி சுதந்திரிக்கிறது எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி இதை அனுபவிக்கிறது அப்படின்னா வார்த்தையின் மூலமாக தான் அனுபவிக்க முடியும் வார்த்தையின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் வார்த்தையின் மூலமாக தான் என் வாழ்க்கையில் அது என்னுடைய வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும் மாறும் வேற எந்த வழியும் இல்லை ஏன்னா வேற எந்த வழியும் கத்திர வச்சுக்கல அப்போ சொல்றாரு நீ விசுவாசிக்கிறியா எதை விசுவாசிக்கிற வார்த்தையை விசுவாசிச்சேன்னா அந்த வார்த்தை உனக்கு என்ன பண்ணும் வேலை என்ன பண்ணும் செய்யு இந்த இடத்த கொடுக்க நல்லவராக இருக்கார் ஆனால் கொடுப்பதற்கு முன்பாக எதை கொடுப்பாருன்னா வார்த்தையை கொடுப்பார் வேதம் சொல்லி வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன பண்ணுறாரு அழிவில இருந்தவங்கள தப்புவிக்கிறார் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறாரு அப்போ சுகம் வேணுமா எது வேணும் அப்போ இன்னைக்கு சுகம் வேணுமா நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு சுகம் சுதந்திரமாகணுன்னா எது தேவை தேவையுடைய வார்த்தை தேவை இன்னைக்கு சுதந்திர தினத்தில் இருக்கிறோம் அந்த சுதந்திரத்தை நான் எப்படி அனுபவித்தேன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க அவ்வளோ பேர் செத்தாங்க யோசிச்சு பாருங்கள் ஆனால் இன்னைக்கு நான் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன்னா நான் எதுவுமே என்ன பண்ணலை நான் எந்த சு அடி வாங்கலை எந்த போராட்டத்தில் போராடலை இல்லைங்களா அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க அதன் மூலமாக சுதந்திரம் உண்டாச்சு இன்றைக்கி கல்வாரி சீலுவில் இயேசுக்காக எல்லா பாடியும் அவர் ஏற்றுக்கொண்டதால் இன்னைக்கு நான் அவரை விசுவாசிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையில் விசுவாசிக்கும் போது நான் லெகுவாய் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் அமேன் நீங்கள் ஒரு கஷ்டப்பட வேணாம் வார்த்தை உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தை உள்ளார வந்து பலத்த காரியத்தை என்ன பண்ணும் செய்யும் ஆமேன் அம்ப ஏ ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எடும்பும் எந்த நாவின் நீ குற்றப்படுத்துவாள் இது கத்துடைய ஊழியர்காரரின் அப்ப நமக்கு எது சுதந்திரம் தேவையை வார்த்தை தான் நமக்கு சுதந்திரம் அவர் சொல்றாரு இந்த வார்த்தையை நீ சொன்னேன்னா அது உனக்கு என்ன பண்ணாது வராது உனக்கு விரதமாகய் உருவாக்கப்படும் எந்த இது வாய்க்காத போ நீ சொன்னன்னா அந்த வார்த்தை நீ பேசும்போதெல்லாம் அதை நீ சுதந்திரத்தில் கொள்கிற ஏதோ சுதந்திரம் கொள்ள பாதுகாப்பை சுதந்திரத்தை கொள்கிற பலத்தை சுதந்திரத்து கொள்ளுகிற ஆரோக்கியத்தை சுத அப்போ இன்னைக்கு சுதந்திரிக்கக்கூடியவராக நம்ம ஏன் இல்லாமல் போனோம் அப்படின்னா இந்த சுதந்திர இந்தியாவுல இருக்கிறோம் இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப நஷ்டப்படுறோம் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம் ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா தேவடைய வார்த்தைகளை சுதந்தரிக்க தவறிவிட்டோம் எது வேணும்னாலும் வேற வேற எப்படி எப்படி அணுகலாம் அப்படின்னா வேற எந்த விதத்திலையும் தேவன்ட்டு அணுகி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் வார்த்தையை கொடுத்து வாக்கு தத்தங்களை கொடுத்து தான் என்ன பண்றார் அதை சுதந்திரிக்க செய்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க அபர்ஹாமட்ட வாக்குத்தம் கொடுக்குறாரு அந்த வாக்குத்திற்காக கத்தரே வேலை செய்கிறாரு அங்க அப்போ கத்தர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலை செய்து அவங்க அடிமைத்தனத்தில் என்ன பண்ணுறாங்களே அப்போ இவங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே வாக்குத்தம் கொடுக்குறாரு பிறந்த பிறகு அந்த தேசத்துக்கு போகிறாங்க அங்கே போய் அடிமை ஆயிடுறாங்க ஆன பிறகு என்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தின்படி திரும்ப என்ன பண்ணுறாங்க விடுதலைக்குள்ளார இன்னைக்கு சொல்கிறேன் எப்பெல்லாம் நீங்கள் அடிமைப்படுத்தப்படுற மாதிரி யோசிக்கிறீங்களோ எப்போல்லாம் சிறுமைப்படுகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வாக்குத்தத்தத்தை எண்ணுங்க வார்த்தைகளை எண்ணுங்க அந்த வார்த்தை தான் என்ன பண்ணும் என்ன அழிவிலிருந்து இருந்து தப்புவிக்கும் அந்த வார்த்தை தான் என்ன என்ன பண்ணும் பாதுகாப்பை கொடுப்போம் அந்த வார்த்தை தான் என்ன பண்ண உயர்த்தம் யோசிச்சு பாருங்க நீங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் என்ன ஜாதி அங்கே பெருசு எந்த தேசத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு என்ன பண்ணுறாரு அவரு பெருசேரும் ஏத்தியரும் எபியூசியரும் அப்போ முன்கூட்டியே சொல்றாரு இவங்கெல்லாம் இருப்பாங்க அங்கே அந்த தேசம் வே அவங்களுக்கு இல்லப்பா உனக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்போ நானூறு வருஷத்துக்கு முன்பாக சொன்ன தேவன் இன்னைக்கு நமக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சீல்வின் மூலமாக ஏற்படுத்தின சுதந்திரத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது விடுதலையை நான் எப்படி அனுபவிக்கிறது மீட்பை நான் எப்படி அனுப்பிக்கிறது வார்த்தையின் மூலமாக தான் அனுபவிக்க முடியும் அலை இல்லூயா அவர் சொல்றாரு கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்றாரு என்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு ஏசுவால் நம்ம சொல்லும் போது நான் சுதந்திரிக்கிறேன் இது வரைக்கும் உங்களை எந்த விஷயம் துரத்தினாலும் சரிதான் ஏசு சொல்லுறது எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு ஏன்னா துரத்த முடியாது ஏன்னா முடிஞ்சது துரத்தாது நான் அடிக்கடி எல்லா ச எல்லா பிரச்சனையும் சொல்லும்போது சொல்லுவேன் ஒரு நூறுரூவா நோட்டு இருக்குது அது எரிச்ச பிறகு அந்த நூறு தெரியலாம் ஆனால் அதை வச்சு எது செய்யவே முடியாது அப்ப இன்னைக்கு உங்களுக்காக எல்லாவற்றையும் எல்லா சாபத்தையும் எல்லா நோயும் எல்லா தரித்திரத்தையும் வறுமையும் கல்வாரி சிலுவில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு போனது உங்களை ஒன்றும் பயமுறுத்தாது இன்னைக்கு நிறைய பேர் முடிஞ்சு போனது பயன்படுத்து ஏன்படுத்துகா முடிஞ்சு போனதுங்கிற வார்த்தைகள் நமக்கு தெரியல இங்க சொல்ற உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுப்பான் ஆனா ஒன்னு ஒண்ணு செய்யாது அப்ப நான் என்ன பண்ண எனக்கு எனக்கு எதிராக வருவார்கள் ஆனா இந்த வார்த்தையை என்ன பண்ணுது என்ன பாதுகாக்குது நான் எப்போல்லாம் வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறேனோ அப்போ பாதுகாப்பு இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்குறாரு கொடுக்குறேன் அமையன்னு சொல்றது இங்க சொல்றாரு என்னால் உண்டான அவருடைய நீதியாக இருக்குதுன்னு கத்தர் என்ன பண்ணுறாரா நீ என் நீதியை உனக்கு கொடுத்துருக்குறேன் அந்த நீதியை நம்பி நீ நில் வார்த்தையை பேசு பேசுணுன்னா எவ்வளோ பெரிய ஆயுதமான என்ன பண்ணலாம் வரலாம் ஏன்னா இந்த இஸ்ரோ ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா இஸ்ரோ தேசம் இருக்குது இல்லையா அந்த இஸ்ரோ தேசத்தை ஒரு குட்டி தேசம் ஆனால் எத்தனையோ நாடுகள் முயன்று பார்க்குது எத்தனையோ நாடுகள் சேதீங்க சேத சேதம் பண்ண பார்க்குது எத்தனையோ நாடுகள் ஆனால் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை ஒன்றும் ஆண்டோஸ் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு தெரியுது அதான் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே அதுதான் எல்லா தேசம் குட்டி தேசம் எல்லா தேசத்துக்கும் சவாலாக இருக்குது இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல உங்கள் சவாலாக அந்த இடத்துல வார்த்தை என்ன பண்ணுங்க இந்த தேசத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஆப்ரஹாமுக்கு அத்தர் வாக்கு எப்படி கொடுத்தாராம் உலகத்தை சுதந்திரிப்பான ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாராம் ஆப்ரஹாம் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாராம் ரோமர் நாலு பதிமூணு எடுங்களேன் அப்படியே அதை வாசிங்களேன் அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்கு தத்தம் ஆபரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தில கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற அப்ப என்ன சொல்றாருன்னா பிரமாணங்கள் செய்யலப்பா தேவனை விசுவாசித்த விசுவாசத்தினுடைய நீதி தான் என்ன பண்ணுச்சு அங்கே செய்து இப்போ ஆபரகாம குறித்து சொல்லப்படும் போது அங்கே சொல்லும்போது சொல்கிறே ஆப் ஆபரக கொடுக்கும்போது கொடுக்கும் பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஏன்னா அங்கே ஆபரகமடை சொல்லும்போது நீ உலகத்தை சொந்திருப்பாலும் சொல்லலை அங்கே எப்படி சொன்னால் தெரியுங்களா பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசுவாதிக்கப்புன்னு சொன்னார் அப்போ இங்கே இங்கே புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு அது வெறும் பூமியில் உள்ளன்னு சொல்லப்பா உலகமே அங்கே சொன்னதை கொஞ்சம் மிகப்படுத்தி என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சொல்கிறேன் நாம் ஏதோ இந்த தேசத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஊரை பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கிற இல்லைங்க அதுதான் அபரகம் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் கண் பார்க்குற தேசம் எல்லாம் நடந்து திரி எல்லாம் ஒன்றுதுங்கிறாரு கலை இல்லையா அப்போ இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தில் பார்க்க ஆரம்பிங்க எப்படி பார்க்குறது வார்த்தை விசுவாசத்தில் வச்சு பாருங்கள் நான் விசுவாசிக்கிறேன் எதை விசுவாசிக்கிறேன் உலகத்தை சுதந்திரிப்பான்னு சொல்லிருக்கிறாரு நான் நம்ம நினைக்கிறேன் என் ஊட்டியே சுதந்திரிக்க முடியல நான் எங்கள் உலக சுதந்திர போகிறேன் இல்லைங்க வாக்கு தத்தம் வாக்கு தான் அது மாறாது நாமும் வாக்கு தத்துக்கு நேராக வரணும் இங்கே சொல்கிறாரு சொல்கிறாரு பாருங்கள் உலகத்தை சுதந்திரிப்பாங்கிற வாக்கு அது எப்படி பெற்றுக்கொண்டா விசுவாசத்தால் உண்டாகும் நீதியால் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கி நானும் எப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறேன் எப்படி நான் சுதந்திரிக்க போகிறேன் எப்படி அதை அனுபவிக்க போகிறேன் எப்படி அது என் வாழ்க்கையின் பங்கம் மாறப்போகுதுன்னா நான் வார்த்தையை நம்பி என்ன பண்ண போகிறேன் அதை பேச போகிறேன் அதை ப அதையே பெருசாக யோசிக்க போகிறேன் என் சூழ்நிலை மத்தியில் அதை விட்டுட்டு வெளில என்ன பண்ண போகிறேன் வரப்போகிறேன் வந்து அந்த சூழ்நிலை மத்தியில் நின்று சூழ்நிலை பார்த்து பேச போகிறேன் சூழ்நிலை இங்கே இருக்குது என்னை அமுத்தி விடுச்சு நான் என்ன பண்ணுறேன் சூழ்நிலை விட்டு வெளில வந்துடுறேன் எந்த சூழ்நிலையை அந்த சூழ்நிலை பார்த்து என்ன பண்ணுறேன் அதான் சொல்கிறாரு எவனாலும் மலையை பார்த்துன்னு மலம் போல் அவனுக்கு பிரச்சனை போட்டு அவனை மூக்குது அவன் என்ன ஆண்டை சொல்கிறாரு அதை விட்டு வெளில என்ன பண்ணு வா வந்து நின்று எதை பாரு எந்த சூழ்நிலை எந்த மலையாக இருக்குதோ அந்த மலையை பார்த்து என்ன பண்ணு நீ பேசு அதை பேசுனா அது என்ன பண்ணும் நீ என்னெல்லாம் பேசுறியோ அது என்ன பண்ணும் பெயர்ந்து போகும் பெயர்ந்து போகும்னா பெயர்ந்து போகும் படிக்கட்டாகும்னா படிக்கட்டாகும் அப்போ இன்றைக்கி நமக்கு எது அட எனக்கு பாதுகாப்பு எது வெற்றி தேவன் நாமத்தை நான் என்ன பண்ணுறேன் நிற்கிறேன் நான் எந்த நாமத்தை நம்புறேனோ அந்த நாமத்து மேலே உறுதியாக இருப்பேன் அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பேன் அந்த நாமத்திலேருந்து வல்லம் என்ன பண்ணும் வெளிப்பட்டு வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி வெளிப்படும் போதெல்லாம் அந்த நாமத்தின் மூலமாக எல்லா நன்மையில் என்ன 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 வந்து என்ன பண்ணுவோம் சேரும் ஆமாம் என்னை கேளும் அப்போது ஜாதிகளை என்னை கேளும் அப்போது ஜனங்களை அலை பூமி எல்லாரும் நம்ம கொடுக்கிறோம்னு இருக்கிறாரு இப்ப சுதந்திரக்குது நமக்கு என்னன்னு தெரியல சுதந்திரமா இருக்கிறோம்னு நமக்கும் தெரியல இல்லையா இப்போ சுதந்திர இந்தியாவுல இருக்கிறோம் இல்லையா இப்ப சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைங்களுக்கு எதோ ஒன்னு என் பிள்ளைகள் ரொம்ப ஃப்ரீடம் வளர்க்குறேன் இப்ப நம்ம சொல்லணும்னா இப்ப இன் இண்டிபெண்டன்ட் நம்ம நம்ம சபை வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சு எந்த டினோமேஷனும் கிடையாது அப்ப விடுதலையா இருக்கிறோம் விடுதலையா இருக்கிறோம் நான் மட்டும் எதனால சொல்றது இல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்லி அதை தான் அதான் அப்போ நான் நான் இருக்கிறதோட இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் நான் ஒரு ஆண்டோட வார்த்தை கட்டுப்பாட்டு என்ன பண்ணுறேன் புரியுதுங்களா இன்றைக்கி இப்போ நீங்கள் இண்டிபெண்டாக நினைக்கிறீங்கன்னா எதுவுமே கேட்கக்கூடாது அதான் இண்டிபெண்ட் நினைக்கிறோம் இல்லைங்க நான் வார்த்தை கட்டுப்பட்டு வரேனா சபை போதை கட்டுப்பட்டு வரேனா குடும்பத் தலைவர கட்டுப்பட்டு வருகிறேன்னா அப்போ தான் நீங்கள் விடுதலையாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் பிள்ளைகள் வாழைப்பிள்ளைக்குனா ஃப்ரீயாக இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒன்றும் கேட்கக்கூடாது எத்தனை நாள் எத்தனை மணிலாம் எந்திருப்பேன் எப்போ நாளும் சாப்பிடுவேன் எப்போ நாளும் தூங்குவேன் எல்லாம் நினைக்கிது அதுதான் விடுதலைன்னு ஃப்ரீடமே இல்லைங்க வீட்டில் நீங்கள் புள்ளியில் பேட்டி கேட்டங்களே எப்படிமா இருக்கிற காலேஜ் எடுக்கப்போது ரொம்ப ஃப்ரீடமே இல்லை ஃப்ரீயாக ஒன்றும் பண்ண முடில அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே கேட்கக்கூடாது சிச்சு மாதிரி ஆடு மாடி மாதிரி போகலாம் ஆடு மாடி மாதிரி என்ன பண்ணலாம் வரலாம் எதனால் திங்கலாம் எதனாலும் திங்க அது ஃப்ரீடம் இல்லை எது ஃப்ரீடம் என்ன ஒரு ஒரு கட்டுப்பாட்டை என்ன பண்ணணும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா நான் ஃபீடமாரி அர்த்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா நான் ஃப்ரீடத்தில் இல்லை பாவத்தில் இருக்கிறேன் அப்போ இன்னைக்கு அன்னைக்கு இராணுவமே இல்லைன்னா அடுத்த நாடு என்ன பண்ணிருக்கோம் நம்மளை கொண்டு அது அதுபடி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு கட்டுப்பாடு இருக்கும்போது தான் விடுதலையாக இருக்க முடியும் கட்டுப்பாடுகள் இல்லைன்னா விடுதலை இருக்கவே முடியாது டூ வீலரில் இருக்குங்க டூ வீலரில் ஆக்சிட் மட்டும் இருக்குது பிரேக்கே இல்லை அப்போ எது எது ரொம்ப முக்கியம் அதில் பிரேக் ரொம்ப முக்கியம் அப்போ கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் எந்த பிள்ளைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரலையோ அந்த பிள்ளைகள் சரியாக இல்லைன்னு அர்த்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள பிள்ளைகள் வருது கண்டிக்கும்போது போது உள்ள வந்து நான் சன்னை தன்னை சரிப்படுத்திக்கிறேன் அப்போ தான் விடுதலையா அது இருக்குன்னு அர்த்தம் அப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படின்னாவே அது ஃப்ரீடம் இல்லை இல்லை அது வேற எங்கே என்ன பண்ணுது அப்போ அன்னைக்கு சுதந்திரம் அடையும் போது இந்தியாவை சுதந்திரம் அடையும் போது சட்ட புத்தகம்லாம் எழுதாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் டிராஃபிக் பிரச்சனையே இல்லை இப்போ சென்னையெல்லாம் போனோம்னா டிராஃபிக் லைட்டை வச்சு தான் போயாகணும் அப்படி இல்லை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி டிராஃபிக் லைட்டே இல்லை டிராஃபிக் கான்செப்டே இல்லைன்னு வச்சுங்களேன் அவன் போவான் யாரும் நிற்கவே மாட்டான் ஆனால் அதுதான் ஒரு கட்டுப்பாட்டு வரும்போது எல்லாம் சீராக என்ன பண்ணுது புரியுதுங்களா அப்போ நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னா வார்த்தை என்னை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துனா நான் சுதந்திரம் கட்டுப்படுத்தலாம் சுதந்திரத்தில் இல்லை வேணா பேருக்கு நான் ஃப்ரீடம் இருக்கணும் ஆனால் அது கட்டுப்பாடு அது ஃப்ரீடம் கிடையாது எப்போ என்னைக்கு உங்களுக்கு உங்களை வார்த்தைகள் கட்டுப்படுத்துதோ அப்போ நீங்கள் ஃப்ரீடம் மாதிரி அர்த்தம் ஏன்னா ஆண்டவர் கவனிக்கிறாரு ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு ஆண்டவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார் இதெல்லாம் சொல்லுது வார்த்தை இல்லையா அப்போ அந்த வார்த்தைக்குள் கட்டுப்பாடு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் தான் உலகத்தில் ஃப்ரீடமாக இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு எந்த பிரேக் என்ன பண்ணுது ஆக்சிடென்ட் இருக்குது பிரேக்கும் இருக்குது எங்கே போகணுமா போகலாம் எங்கே நிறுத்தணுமா நிறுத்தலாம் எங்கே பிரச்சனை வருதா நிறுத்தலாம் வச்சு பாருங்களேன் அப்போ வார்த்தைகளை நீங்கள் முன்னாடி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கிறீங்க உங்கள் குடும்பம் ஃப்ரீடமாக இருக்குது நீங்கள் சொல்றேன் கத்திரியை வார்த்தையை நம்பி உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கும் போதெல்லாம் அதை சுதந்திரிக்க முடியும் அதில் வியக்கத்தக்க விதத்தில் வாழ முடியும் நல்ல பாதுகாப்பில் வாழ முடியும் நல்ல செல்வ செழிப்பில் வாழ முடியும் நல்ல நிம்மதியில் வாழ முடியும் நல்ல ஆரோக்கியத்தில் வாழ முடியும் பிடிச்சிங்க வார்த்தையை பிள்ளைகளும் எது உங்களுக்கு முக்கியம்னு சொன்னோன்னா வார்த்தை தான் முக்கியம் சக்தி ஏன் வந்துச்சுன்னு தெரியல எப்படி போட போகிறேன் எங்கள் அண்ணன் வாங்கி போடுவோன்னா மூ எங்கள் அண்ணன் ஏசப்பா இருக்கிறாரு உங்கள் அண்ணன் யார் தெரியுமா அவர் தான் மூத்த அண்ணன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து தான் நானே அந்த அண்ணன் தான் நம்பிக்கிட்டுருக்குறேன் எதுக்கு முதலீடு பிரதர் கொஞ்சம் எனக்காக ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்க முடியுமா இல்லைங்க மொத்த வார்த்தையும் கொடுக்குறேன் வாங்கி கேளுங்க தலை சிறந்த பிசினஸ் மேன் ஆயிடுவீங்க அதை கூட கொஞ்சம் சேர்த்து கொடுங்களேன் கொடுக்க மாட்டேன் அதுதான் உங்களை உருவாக்கணும் அது உருவாக்கிச்சுனா நீங்க ஓராயிரம் பேரை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க அதை இல்லையா உங்கள்கிட்ட பைபிள் இருக்குதா யாத்தெலாம் பைபிள் இருக்குது எல்லாத்தையும் இருக்கா ஆமாம் உங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்குறோம் ஒரு ஐம்பது பைபிள் தரான்னு சொல்லிருக்கிறாங்க வந்துச்சுன்னா எல்லாருக்கும் புது பைபிள் வேற எங்கேயும் தேடாதீங்க வேற எதையும் நாடாதீங்க பைபிள் பைபிள்ஸ் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் மோசமாக போயிடுவான் அப்படின்னு போட்டிருக்குதா அவ உருப்படாம போவான்னு போட்டிருக்குதா ஏன் பாக்கியவான்னு போட்டிருக்குதுன்னா அதில் அதனால பாக்கியவானில்ல அதை நம்பர் வந்து பாக்கியவான் ஹலை லூயா மாயான உலகத்தில் மாயமான பிம்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் ரியலாக யோசிச்சு பாருங்க எது உங்களை பாதுகாக்கும் எது உங்களை மேன்மைப்படுத்தும் எதை உங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை எது உங்களை உருவாக்கும் எது உங்கள் வாழ்க்கையை சுதந்திரிக்க செய்யும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காரியத்தை எது செய்யும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது வார்த்தை மாத்திரம் தான் செய்யும் அது இல்லையா அதான் சொல்கிற வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திராக இருக்கிறீங்க வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போதெல்லாம் சுதந்திரிக்கிறேன்னு அர்த்தம் ஒருவேளை இன்றைக்கி அது காணாமல் இருக்கலாம் ஈஸ்வர ஜனங்கள் ஆபரகம் சொல்லும்போது பார்க்கல ஆனால் ஆபரகம் நம்புனா பூமியில் வம்சனுக்குலாம் நான் தான் ஆசிர்வாதம் அவன் நம்புனான் அவன் நம்பினது போல் கத்த செய்து கொண்டு நடந்தார் இன்றைக்கி சொல்கிறான் கத்திர உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் அந்த வார்த்தையை நம்பினா அந்த வார்த்தையை அப்படியே செய்கிறவர் இருக்கிறார் பிசகு இல்லாமல் செய்வார் ஒன்றும் குறைவில்லாமல் என்ன பண்ணுவார் அப்போ நம்ம எதை நம்புகிறோம் எதை ஏற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு சுதந்திரம் சொல்லிவிட்டு ஏன்னா அப்படி தான் ஒரு பையன் இப்போ திண்ணாக்கு ஒரு பையன் இறந்துட்டான்ல அவங்க அம்மா திட்டினாங்களாம் கொஞ்சம் கூட என்னை ஃப்ரீயாக விட மாட்டேன்னு கேட்டாங்களாம் என்ன கேட்டாங்க அவன் ஏண்டா அங்கே போகிறேன் இங்கே போகிற இதை பண்ணுற இதை பண்ணுற அப்படின்னு கேட்டுமா அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா திட்டினாங்களாம் எப்போ பாரு நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன் உன் கூடையே சுற்றிட்டு கிடந்தேன் அவங்க அம்மா கூட சுற்றி கிடப்பாவேன் சுற்றிட்டு கிடந்தேன் இப்போயாவது கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடம்மா அப்படின்னு சொன்னான் சேர்த்துட்டான் என்ன புரியுதுங்களா ஃப்ரீயாக இருக்குதுன்னா இப்போ நம்ம அதான் அந்த ஃப்ரீ தான் யோசி எதிர்பார்க்குறோம் வாழ்கிற மாதிரி சாவுறமா நம்மட்டு தான் இருக்குது ஏசப்பா உங்களை ஃப்ரீயாக வைக்கிறாரு ஆனால் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஹலோ லூயா நீங்கள் நினைக்கலாம் நீ ஃப்ரீயாக இரு மகளே நான் உன்னை கண்காணிக்கிறேங்கிற எண்ணம் மட்டும் உனக்குள்ளார உள்ளே இருக்கட்டும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மட்டும் ஒரு எண்ணம் என்ன பண்ணும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தெரிஞ்சமுன்னா எண்ணமே மாறிடும் உங்கள் எண்ணெலாம் ஏன் மாறல தெரியுமா சிஸ்டர் அவங்க வீட்டில் இருக்கிறாரு பிரதர் அவங்க வீட்டில் இருக்கிறாரு என்னை வந்து பார்க்குறாரா என்ன ஆனால் இன்றைக்கி மனதில்லை என்னைக்கு உங்கள் வார்த்தை வரும்போது மனது எதமா ஆகா நல்ல இல்லைங்களா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எப்படி இருக்குமா சங்கரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் எப்படி எப்படிமா இருக்கும் இப்போ இப்போ சின்ன குட்டி கேட்டால் சொல்லுவோம் அழகா அவ்வளோ எதமாக இருக்குமோ அதே போல் வார்த்தையை எதமாக எடுத்துக்களுங்க அது சரியில்லைன்னு சொல்லுதா என்ன சரி பண்ணிக்கிறேன் அது சரின்னு சொல்லுதா அந்த பாதல் நான் போகிறேன் அதை சொல்கிறேன் தயவுடைய வார்த்தை பா எப்படிப்பட்டதாக இருக்கான் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக வெளிச்சத்தில் போகலாமா இருளில் போகலாமா நீங்கள் தான் முடிக்கணும் காலையிலயே அதை இந்த காலை வேலை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய நம்முடைய சுதந்திரம் நல்லா இருக்கணும் ஏ அபரகாடைய ஆசிர்வாதம் எனக்கு வரும்படியாக இயேசு கல்வாரி செலவில் செத்து சாபமாயிட்டாரான் ஆனால் நான் மட்டும் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவனாவே இல்லை ஏன் அப்படின்னா சுதந்திரிக்க தெரியாமல் இருக்கிறேன் நம்மளும் சொல்லுவாங்கள்ல கையால் ஆகாதவன் எல்லாம் இருக்கும் கை கால்லாம் இருக்கும் அவனுக்கு கையால் ஆகாதனா கை இல்லாதன்னு சொல்லுங்கள் அந்த கையை வச்சு எதுவுமே செய்ய மாட்டான் தான் இன்றைக்கி சொல்கிற வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குதா அந்த வார்த்தையை வச்சு என்னென்னாலும் செய்யலாம் ஏன்னா அந்த வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை வச்சிங்கன்னா நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அந்த வார்த்தையை வச்சால் நீங்கள் முன்னேற முடியும் அந்த வார்த்தை வச்சால் மேலே வர முடியும் சூழ்நிலை பார்த்து நீங்கள் பேசும்போதெல்லாம் சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக தவிடுபடி ஆகும் ஒன்றுமில்லாமல் ஆகும் ஆமாம் எது மாதிரி அமையன்னு சொல்கிறது அப்போ இன்னைக்கு கத்தரே நமக்கு சுதந்திரமாக இருக்கிறதால கத்தரை வாசி சுதந்திரமாக இருக்கிறதா இந்த சுதந்திரத்தில் இருக்க திரும்ப வார்த்தை எடுத்துக்கங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும் உலகத்தில் என்னவெல்லாம் உங்களை ஆகுன்னு கத்தர் உருவாக்கி இருக்கிறாரோ அது அப்படியே இது உருவாகும் நீங்கள் நினைக்கலாம் நான் கனவுக்குள்ளே நினச்சதுல நான் நூறு மார்க் வாங்கிட்டேன் போ சாட்சி சொல்லு இருக்கா நான் நினச்சியே பார்க்கல நான் நல்லா தான் எழுதலை அப்படின்னு சொல்ல முடியல அப்படிலாம் வராது நீங்களே ஆச்சரியப்படுத்துகிற கத்தை நடத்துவார் அம்மே நம்ம அப்படி தான் சாட்சி சொல்கிறோம் நான் நினச்சி கூட பார்க்கல சின்ன குட்டி சொல்லும்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல நான் அப்படி படிச்சேண்ணா இப்படி படித்தேன்னா நான் மல்லாட்டை வாங்கி தின்னேன்னா ஐஸ்கிரீம் ஏன் எப்படியே நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படி அது மாதிரி சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை ஆண்டவர் சொன்னது போல நான் கத்தா விசுவாச்சேன் அது அப்படியே நடந்துச்சு இதுதான் சாட்சி மற்றதெல்லாம் நல்லது தான் இப்போ இதை ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி அப்படியே ஓட வேணாம் நின்று நிதானமாக நான் இப்படி தான் அடிக்க போகிறேன் அது என்னுடைய வாழ்க்கையின் பங்கு தான் நான் சொன்னபடி கத்த நிறைவேற்ற போறாரு கலையிலூயா அதான் திரும்ப சொன்னேன் என்னை கேளும் அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும் பூமி எல்லைகள் உமக்கு சொந்தமாகும் கொடுப்பேன்னு சொன்னார் பரம்பிக்கு இந்த இடம் பஸ் நிற்கும் காட்டு இந்த பக்கம் பஸ் நிற்கும் சேத்து தோப்புக்கு இந்த பக்கம் பஸ் நிற்கும் அப்படின்னு ஷெடியூல் போட்டுடுறாங்க நெட்டில் போட்டுறாங்க அந்த அந்தந்த ஆமாம் சீர்காழி சீர்காழிக்கு அவங்க குறைச்சிக்கிட்டு போகிறாங்க சீர்காழிக்கு இந்த இடத்துல பஸ்ஸு நிற்கும் அப்படின்னு டவுன் பஸ்ஸை சொல்லல நம்ம சப்ப பஸ்ஸை சொல்கிறேன் அவருக்கு அப்படி தான் ஷெடியூல் போடுறாங்க நெட்டிலே பார்த்துக்கணும் நெட்டிலேயே என்ன பண்ணும் பார்த்துக்கணும் இந்த பஸ் அங்கே நிற்க தான் இன்றைக்கி இந்த பஸ் இங்கே நிற்கதாமலை எல்லாம் போய் பஸ் ஏறி போயிட்டே இருக்கணும் ஹலை லூயா எத்தனை பேருக்கு புரிய சொல்லுது சுதந்திரிப்போம் ஹலை லூயா இந்த சிதம்பரத்தை என்ன பண்ணுவோம் சுதந்திரிப்போம் ஆன் சுதந்திரிக்க வார்த்தைகள் இருக்குது ஹலை லூயா அதை சொல்கிறேன் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எதுவுமே சுதந்திரிக்க முடியாதுன்னு கிடையாது எல்லாப்படி சுதந்திரிக்க முடியும் சுதந்திரிக்கிற வார்த்தைகள் தான் நமக்கு தேவை ஆமே ஹலை லூயா அதில் அந்த நைஜீரியா தேசத்தை அவர் கலக்கிறது போல கத்த நம்மளை கொண்டு கலக்க போறாருங்க ஆமேன் ஆயிரக்கணக்கான ஏக்கரை வாங்கி போட்டு அங்கங்கேயும் கத்தரக்கூடிய ஊழியத்தை செய்து தனி ஃப்ளைட்டு அவர் போறதுக்கு என்ன தனி விமானத்துல போ போவாரு தான் நமக்கு அது மாதிரிலாம் பாக்குறது இல்லை நமக்கு பார்த்தலாம் அந்த சைக்கிள் செயின் கைண்டு போனதும் என்னம்மா சைக்கிளை காணும் பஞ்சர் ஆயிடுச்சு பிரதர் சைக்கிள் பஞ்சர் ஆகலாம் பிரச்சனை இல்லை என் மனசு மட்டும் பஞ்சராகவே ஆகாது தடனா என்ன பண்ணுவேன் நான் கத்திரி வார்த்தையை நம்புகிறேன் ஹலே லூயா எத்தனை அமீன் சொல்றது முடிச்சுக்கலாமா அப்போ திரும்பவும் சொல்கிறேன் சுதந்திரிக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆபரகாமுடைய அழைப்பு நம்முடைய அழைப்பு ஈசாக்குடைய அழைப்பு நம்முடைய அழைப்பு ஏன்னா ஆண்டவர் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஆபர ஆபரகாமுக்கு முன்னாடி ஆண்டவரை தேவனை அழைச்சாங்க ஆனால் ஆபரகம் பிறகு தேவனை எப்படி அழைச்சாங்க தெரியுமா ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனேன்னு நினைச்சாங்க இப்போ இன்னைக்கு இயேசு அடைமை எப்படி அழைக்கணும் மைக்கேலுடைய தேவனே அப்படின்னு அழைக்கணும் அப்போ அவனை எப்படி அவனை ஆண்டவரே சொல்றாரு அப்புறம் பார்த்தா தெரியும் ஜனகிட்ட பேசும்போது நான் ஆபரகாமின் தேவனாக இருக்கிறேன் ஈசாக்கின் தேவனாக இருக்கிறேன் யாக்கோபின் தேவனா இருக்க அறிமுகப்படுத்தும் போதே ஆப்ரகம் ஈசாக்கை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு அப்படிதான் உங்களை அறிமுகப்படுத்துவார் ஆண்டவர் பல அவர் தன்னை சொல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய பேரை சொல்லி அதில் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு உங்கள் பேரை சொல்லி மகிழ்ச்சி அடைதில்ல அவரை மாதிரி மகிழ்ச்சி வேறு யாருக்குமே இல்லை அப்படி தான் கற்று என்ன பண்ணுவார் உயர்த்துவார் ஆமே எந்திரிக்கலாமா ஆண்டவரே நன்றியுடன் சோத்தரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கத்தராக இயேசு விநாமத்தில் வருகிறோம் ஆஸ்வதிக்கப்பட்ட தர்மையான வேலைக்காக நன்றி அந்த வாக்குத்தத்தை அப்ரஹாம் விசுவாசிக்கும்பொழுது அந்த வாக்குத்திற்கு சுதந்திரவாளியாக கத்தவர் மாற்றினது போல இந்த நாளில் நாங்களும் வார்த்தைகளை விசுவாசிக்கிறாண்டவரே அது சுதந்திரிக்கூடிய வார்த்தையாக இருக்கிறபடியாக நன்றி அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணுக்கிறக செய்கிறபடியாக நன்றி நமக்காக இந்த பூமியில் எங்களை கொண்டு ஆண்டவரே பலத்தை கார்த்தி செய்ய போறீங்க விசேஷமாக இந்த சிதம்பரம் பட்டணத்தை சுதந்திரிக்கக்கூடிய எல்லா காரியத்தை கத்த அந்த சுதந்திர தினத்தினம் செய்கிறபடியாக நன்றி அண்டவரை தொடர்ந்து முடிய கிருபை இருக்கட்டும் தயவு இருக்கட்டும் இறக்கம் இருக்கட்டும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து நடத்துங்க இந்த வார்த்தையின் மேலே தாகம் இருக்கட்டும் இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை இருக்கட்டும் இரவும் பார்க்குறோம் வயதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது போல பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருக்கிறபடியாக நன்றி தெய்வீக சுகம் ஆரோக்கியம் ஆட்கொள்ளட்டுமானவரே தொடர்ந்து கிருவை பாராட்டுங்க விசேஷமாக நடத்துங்க விலையேற்பட்ட ஏசி விண்ணாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே